வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐடி செக்டர் ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்கில் ஏதாவது ஒன்று நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணலாம். ஏன் இந்த ஐடி செக்டர் ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஐடி செக்டர் எல்லாமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ கூட 75 ரூபாயில் யூஎஸ்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு டாலரோட மதிப்பு, அதுவும் யூஎஸ் டாலரோட மதிப்பு அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறனால இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் செக்டர் இல்லாத ஒரு வேர்ல்டே இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களோட கோடிகளில் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ பை பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம்லேருந்து ஒரு கூகுள் பே எதாக இருந்தாலும் சரி, இந்த ஐடி செக்டர் இல்லாமல் நம்ம எதனாலும் பண்ண முடியாது. வருங்காலத்தில் இது இன்னும் அதிகமாக டெவலப் ஆகும். நம்ம விர்ச்சுவல் மணியை தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அந்தளவுக்கு வந்து இது எல்லாமே ஒரு டிஜிட் தான் இனி வரும். அந்தளவுக்கு வந்து இந்த ஐடி செக்டர் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம ஃபோட்டோவில் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அது என்ன ஸ்டாக்கு, ஏன் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடி செக்டர் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 வீக்காக ஃப்ளாட் பேல தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. 1 மந்தாக பாருங்கள் 13% லாஸை கொடுத்துருக்காங்க. லாஸில் தான் நம்ம எப்போவுமே ப்ராஃபிட்டை தேடணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியும் இதுக்கு கரெக்டாக பொருந்தும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3 மந்தாக எந்த ஒரு மிட்ஃபீல்டாக தான் இருந்திருக்காங்க. 6 மந்தாக பாருங்கள் 9% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக பார்த்திங்கன்னா 20% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இயராக 90%, 3 இயராக 116% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம், இந்த ஸ்டாக்கோட நேம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். HCLோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்துலாம். நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா HCL 1163 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நெட்சல் பார்த்திங்கன்னா 20655 கோடி. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் அதை அதிகப்படுத்திருக்காங்க. 22331 கோடியாக அவங்க நெட்சேலை அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 3263 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பாருங்கள் 3448 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை நெட் ப்ராஃபிட் தான், அதுவும் ப்ரீவியஸ் காட்டிலும் அதிகம் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. HCL நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் எட்டு ரீசனாக பார்த்தலாம். உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற, அதாவது எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. ரைசிங் நெட் கேஷ் வந்து அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட்டு இவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 4 குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரெவன்யூவை புக் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 3 குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக அந்த ஸ்டாக்கு 2 இயராக உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி, அதாவது தலைமை பண்பு, பிஸ்னஸாக இருக்கட்டும், இவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை தலைமை பண்பில் செயல்படுறாங்க. ஸோ நல்ல ஒரு கேபிட்டல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களோட 2 இயராகவே நமக்கு நல்ல ஒரு நெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ப்ராஃபிட்டில் மெயினாக 0 ப்ரோமோட்டர் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்தராக ஒரு லாஸ்ட் 5 இயராக ஹை டிவிடன் கொடுத்துட்டே வராங்க. நான் பிஃபோர் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாக்கில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இயர்லி. HCLோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 3.15 டில்லியன், வால்யூம் பார்த்திங்கன்னா 39,12,041. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பிலேஷன், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. பி ரேஷியோ 28.68, நல்ல ஒரு பி ரேஷியோ. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 26.14. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் பர் ஷேர் 40.57. ரெவன்யூ பார்த்திங்கன்னா 826.95 பில்லியன். பிடபிள்யூ 0.87. ஸோ இவங்களோட ஓன் இஷ்யூ ஓன் இம்பாக்ட் வச்சு தான் அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் டிவிடன் பாருங்கள் கிட்டத்தட்ட 42 ரூபாய் டிவிடன் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ஹை டிவிடன் கிட்டத்தட்ட 4% உங்கள் டிவிடண்டாகவே நமக்கு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா May 12 நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை இம்பாக்ட் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ணிக்கலாம். HCLோட ஷேர் ஹோல்டர் பேட்டனாக பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ஹையாக ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மேலே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர், அதாவது எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா 24% மேலே எஃப்ஐஐ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் பார்த்திங்கன்னா 3.5% தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஃபாரின் இன்வெஸ்டர் நல்ல ஒரு ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 13% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியரிங்ஸ்டாக நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஹச்சிசிஎலோட ஒன் டே கன்ஸ்டக்காக பாருங்கள். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக நல்ல ஒரு கரப்ஷன், ஐடி ஃபீல்டாக ஒரு பெரிய டவுன் போகும்போதும் எகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பாருங்கள் நல்ல ஒரு ரெக்கவரி ஆகிருக்காங்க. பட் எஸ்டர்டே மார்க்கெட் ரொம்ப ஒரு கிராஸில் போனதால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல. எகைன்ஸ் பையர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க, இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு, இந்த ப்ரைஸில் இப்போ எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் நம்ம ஒரு 3 மந்த் இல்லை 1 இயர் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2150 ரூபாய் வரைக்கும் போகும். எகைன் நம்ம நல்ல ஒரு ஹை டிவிடனே நம்ம புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே ஸ்டாக்கு நம்ம ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கும் ஒரு பெரிய டவுனில் தான் இருக்காங்க. 1 வீக்காக பாருங்கள் 3% லாஸு, 1 மந்தாக 15% லாஸு, 3 மந்தாக 21% லாஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாஸில் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. 6 மந்தாக பாருங்கள் 38%, 1 இயராக 120%, 2 இயராக 317%, 3 இயராக 321%, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஒரு 3 மந்தாக ஸ்டாக்கில் ஆகிறாங்க. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா மைண்ட்ரீ, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு லோ ப்ரைஸில் கிடைக்கிது, 3869 ரூபாயில் கிடைக்கிது. இந்த ஸ்டாக்லாம் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே இது லோ போவாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஸோ நம்பி நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். சரி, உங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்துலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் உங்கள் நெட் சேல் பார்த்திங்கன்னா 2786 கோடி நெட் சேல் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 2780 கோடியாக நெட் சேலை அதிகப்படுத்துங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 398 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பாருங்கள் 437 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்க. ஸோ ப்ரீவியஸை விட நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இந்த ஸ்டாக் இப்போ புக் பண்ணியிருக்கு மைண்ட்ரீ. மைண்ட்ரியை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்றது ஸ்ட்ராங் ரீசனாக பார்த்துடலாம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்கள நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. ஸ்ட்ராங் ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட ரெவன்யூ இருக்கட்டும் நல்லா அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் மெயினாக கடனே இல்லாத ஒரு ஸ்டாக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் போகணும் அவங்களே இதை புக் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ கடனோ கிடையாது. இந்த ஸ்டாக் 4 குவார்டர் ஆன் குவார்டராக பாருங்கள். அண்டு ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் ஹை ரெவன்யூ ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு ஹை இம்ப்ரூவில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா 0 கிலோமீட்டர் பிளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. மைண்ட்ரீயோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 637.83 பில்லியன், நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப் இருக்காங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா 860,055, ஒரு நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். பி ரேஷியோ பாருங்கள் 42.63, இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 38.16, ஏர்னிங் பர்சியர் 90.78, ரெவன்யூ 97.37 பில்லியன். ரெவன்யூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரெவன்யூவில் தான் இருக்காங்க. பிடபிள்யூ 0.96. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓன் யூஸ் ஓன் இன்பேக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. டிவிடன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 27.50 ரூபா நல்ல ஒரு ஹை டிவிடன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா April 21 நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மைண்ட்ரீயோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 61% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 50 அபோவ் இருந்தால் ஓகே, அவங்க 61 இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் 13% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் சேம் அதே 13%ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் அதர்ஸ் பப்ளிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக்கில் ஒரு 12% ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மைண்ட்ரீ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக பாருங்கள் பெரிய ஒரு டவுனு, எகெயின் இப்போ நல்ல ஒரு கரப்ஷன் ஆயிருக்காங்க. பட் ஐடி செக்டர் ஸ்டாக்கு நேற்று ஒரு பெரிய லாஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 3869 ரூபாயில் தான் அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 6028 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும்.